ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு பேமெண்ட்டில் எப்படி பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஏதாச்சும் ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம், நம்ம ஜென்ரலாக வந்துட்டு கார்டை வந்துட்டு இந்த பேமெண்ட் மிஷினில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பின் என்ட்ரி பண்ணிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, சில கார்டிலே வந்துட்டு அந்த ஃபியூச்சர் இருக்குது. எப்படின்னா, கார்டை வந்துட்டு அந்த மிஷின் மேலே டேப் பண்ணாலே வந்துட்டு பேமெண்ட் நடக்கிற மாதிரி, இல்லைனா ஃபோனில் வந்துட்டு அந்த என்எஃப்சி இருந்துச்சுன்னா நம்மளை வந்துட்டு அப்படியே சும்மா வந்துட்டு ஃபோனை டேப் பண்ணாலே வந்துட்டு பேமெண்ட் வந்து நடந்துட்டுருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபோனில் வந்துட்டு பண்ணுறீங்களா, ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு உங்கள் பேக்கெட்டில் இல்லைனா உங்கள் பேக்கில் எங்கேயாச்சும் தான் இருக்கும். அதாவது மெயினாக வந்துட்டு பேக்கெட்டில் வந்துருக்கணும், நம்ம பாடியிலோடு வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு கொண்டு போய் நம்மளோட ஃபிங்கர், அதாவது ஏதோ ஒரு ஃபிங்கரை வந்துட்டு அந்த மிஷின் மேலே வச்சோம்னு வச்சுக்கோங்க, பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதோட ப்ரோட்டோடைப் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் வந்துட்டு இந்த பேமெண்ட்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ் மேக்கரே எடுத்துக்கலாம் நம்ம பாடியில், ஸோ அது எல்லாமே வந்துட்டு ப்ளூடூத் சிக்னல்ஸ் அந்த மாதிரி சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும். பட் இந்த இது நாசனலில் இப்போ வந்துட்டு நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக்கர்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ப்ளூடூத் சிக்னல் மாதிரி வந்துட்டு ரொம்ப லார்ஜ் ரேஞ்சுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒன்ஸ் வந்துட்டு ரொம்ப வெரி க்ளோஸ் ரேஞ்சில் தான் உட்காவும். வெரி க்ளோஸ் ரேஞ்சுனா எப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் வந்து அந்த மிஷின் மேலே பட்டால் மட்டும்தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த டவுட் வரும். இப்போ வந்துட்டு ஃபிங்கர் வச்சோம்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்துட்டு டேட்டா எடுத்துருவாங்களே, பயோமெட்ரிக் டேட்டா அப்படிலாம் நினைப்பேன். பட் அந்த இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வந்துட்டு ஃபிங்கர் பயோமெட்ரிக் படி வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஒரு எடுக்காது. ஸோ இன்ஸ்டட் வந்து எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் இருக்குல்ல, நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து நான் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோடய ஆப்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ மெயினாக அந்த என்ன இருக்காவது, என்னோடய ஃபிங்கர் வந்துட்டு ஃபோனில் அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து எந்த லொக்கேஷனில் டச் ஆகுதோ, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது. எல்லா டைமும் வந்துட்டு பயோமெட்ரிக் டேட்டா எடுக்குதா பார்த்தோம்னா கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபிங்கர் வந்துட்டு பயோமெட்ரிக் டேட்டாலாம் எடுக்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு வச்சோம்னா வந்துட்டு எடுக்குது. ஸோ எப்படி வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பாடி வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனுக்குமே அந்த மிஷினுக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்துட்டு என்எஃப்சி வந்துட்டு கொஞ்சம் வந்து பெட்டராக, என்எஃப்சி வந்துட்டு ரொம்ப நீங்கள் எப்படி டேப் வந்துட்டு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு அந்த டச் பண்ணால் மட்டும்தானே வந்துட்டு இது பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்துட்டு நம்மளோட ஃபிங்கரை வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு பேமெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி தோணுது, உண்மையிலே வந்துட்டு இது வந்துட்டு நல்லா சேஃபாக இருக்குமா, இல்லை வந்துட்டு நம்மளோட பாடிலாம் வந்துட்டு எந்த எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம இப்போ சோலார் எனர்ஜியில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியும், கொஞ்சம் நாள் வந்துட்டு இந்த பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் நாள்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணிடணும், அப்படியே வந்துட்டு வர்றது வந்துட்டு அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன பார்த்தோம்னு வச்சுங்க, நம்மளோட மெட்டல்ஸ்லாம் இருக்கும். இப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அயன் இரும்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிலிக்கான் இந்த மண், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பன், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஸ்பேஷியஸாக வந்து நடந்திருக்கும், ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மெயினாக வந்துட்டு இவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அசோ பென்சின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் மாலிக்யூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாலிக்யூல் என்ன பண்ண பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, லைட்டை வந்துட்டு அப்படியே வந்து அதிகமாக வந்து உறிஞ்சு, ஃபஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இந்த மாலிக்யூல் வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அப்படியே வந்துட்டு புரிஞ்சு வச்சுக்கோ. தென் ஒன்ஸ் வந்துட்டு இந்த லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிச்சுன்னா, இதோட ஷேப் வந்து டோட்டலாக வந்து மாறிடும். ஸோ டோட்டலாக வந்து ஷேப் மாறுறனால இதனால் வந்துட்டு அதிகமான எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். லேட்டர் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வந்து ஹீட் எனர்ஜியாக வந்துட்டு இது பண்ண முடியும். முக்கியமாக வந்துட்டு இது என்னோட அட்வான்டேஜ்னு வந்தோம், நம்மளோட ரூம் டெம்பரேச்சர், நார்மலாக வந்துட்டு நம்ம என்ன ஒரு 23-24 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி ரூமில், ஸோ அந்த டெம்பரேச்சர்லேயும் வந்துட்டு இவ்வளோ இது பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குல்ல, நல்லா
அதெல்லாம் வந்துட்டு பெண்ட் ஆகும்ல, அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு பெண்ட் பண்ண பாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும், தென் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு வெளியே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாலிகுலை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து இது வருஷம் கணக்கில் கூட வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட சம்மர் நல்லா வந்துட்டு ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த விண்டர்லாம் அதிகமாக இருக்குல்ல, இப்போ நார்த்தன் பார்ட் ஆஃப் எர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு தான் வந்து சம்மர் இருக்கும், அதாவது 3-4 மாதம்தான் வந்து சம்மர் வந்துருக்கும். அப்போ வந்துட்டு இந்த எனர்ஜியில் எடுத்துகிட்டு விண்டர் வந்து அதிகமாக இருக்கனால வந்து அந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, வியரபிள் டெக்னாலஜி. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து வியரபிள் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு வாட்ச் வந்துடுச்சு, ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிளாஸ், கூலிங் கிளாஸ், கூலர்ஸ், இந்த மாதிரி நிறைய இது வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பேண்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரதுல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த குளுக்கோஸ்லாம் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வர போகிறதுல எப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா வந்து ஒரு சாக்ஸ் எடுத்து மாற்றிக்கிட்டிங்கன்னா, உங்கள் பாடியில் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கொலஸ்ட்ரால் வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து டிசீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ அதையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவோம்மா. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வியரபிள் டெக்னாலஜி வந்துட்டு இன்னும் கூடிய சேவை கூடிய சேவைனம்னா ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துலேயே வந்து வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த மைக்ரோ ஃபைபர் நானோ ஃபைபர், நம்ம ஷர்ட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்ஸ் கிளாத்திங்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைபர் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபைபரை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைபர் இருக்குது, அதாவது இந்த மைக்ரோ நானோ ஃபைபரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு கர்சீஃப் மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்சீஃப் எடுத்து நம்ம கையில் கட்டணும்னு வச்சுக்கோங்க, அது டோட்டலாக வந்துட்டு இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துட்டு அரை மணி நேரத்தில் வந்து சொல்லிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வந்துடும் வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு எதில் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீசோ எலக்ட்ரிக் அந்த இதில் தான் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி மாதிரி கொடுத்தோம்னா அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஷூ சோல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சுட்டோம்னா, நான் ரன்னிங் போகும்போது வந்துட்டு நான் ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஷூ மேலே வந்து பட்டுக்கிட்டே இருக்கும், அப்படியே அந்த தரையில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஸோ அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்துனா என்னோடய மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணி முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டியூன் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளோட இந்த வியரபிள் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஷர்ட்டு ஃபேண்ட்டு எதை போட்டால் கூட நம்மளோட டோட்டல் ஹெல்த்தவே வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகப்போட்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சது நான் அது தப்பாக சொல்லுவேன், எதாவது வந்துட்டு கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம் சார். வந்து எப்போ போல் உங்ககிட்ட இருந்து. பை பை.